இன்னைக்கு நம்ம பாலாஸ் கிச்சன்ல வடகறி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா. அது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். 1.5 டம்ளர் கடலைப்பருப்பு ஊற வச்சிருந்தேன் மத்தியானம். அது ஒரு 3-4 மணி நேரம் ஊறினது. இது குறை குறைன்னு நம்ம மசால் வடைக்கு அரைக்கிறப்பல அரைச்சிருக்கோமா. அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு செஞ்சு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி இட்லி பானையில் வைக்கிறேன். இது எண்ணெயில் பொறிச்சும் செய்யலாம். ஆனால் நான் வந்து எண்ணெய் இதுக்கு அப்படின்னாட்டு இந்த வடை மாதிரி தட்டி வைக்கிறேன். இதை மாதிரியும் செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப ஆகாது, அதனால இது மாதிரி செய்கிறேன். இது எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி வச்சுட்டு இட்லி பானை மூடியை போட்டு மூடி வச்சுருவோமா. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். வடை நல்லா வெந்துடுச்சுன்னா அதை ஆற வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு காஞ்ச உடனே எண்ணெயை ஊற்றணும். எண்ணெயை ஊற்றி காஞ்ச உடனே 2 பட்டை, 2 கிராம்பு, 1 இலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுட்டு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். வெங்காயம் பாதி வதங்கிருக்குமா. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, 2-3 பச்சை மிளகா கீரி அரிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். இது நல்லா வதங்கும், நல்லா வதங்கிட்டு இந்த வடை இப்போ நல்லா ஆறி போயிடுத்து. இதை அப்படியே உதுத்து வச்சுக்கலாமா. உதுத்து வச்சுட்டு அது நல்லா வதங்கிறதுக்கு அப்புறம் போடணும். இதை உதுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இந்த மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், குழம்பு தூள் இது 2 ஸ்பூன் போட்டுக்கலாமா. எல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த மிக்சி கழுவின தண்ணியை வடைக்கு அரைச்சிட்டு மிக்சி கழுவின தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இது கொஞ்சம் கொதி வந்தோடனே அந்த உடச்சி வச்சுருக்கிற வடையை அதில் போட்டுடலாம். இப்போ அந்த வடையை உடச்சி வச்சுருக்கிறத அதில் கொட்டிடலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாமா. டேஸ்ட்டை பார்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கட்டும் கொஞ்சம் நேரம். புதினா கொத்தமல்லி ஒரு பொடி எடுத்து பொடியாக அரிஞ்சு இதில் போட்டிருக்கேன். முடிஞ்சு போச்சு. மெட்ராஸ் வடகறி ரெடி ஆகிடுது. இது மெட்ராஸில் தான் ஃபேமஸ்ஸு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பொறுக்கி செஞ்சு பாருங்கம்மா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.